மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம். கடந்த வாரத்தில் நாம் 27 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம். ஆண்டவருடைய அதிகாரம், த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரம், அதை குறித்து தான் இந்த பகுதியில் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஆண்டவர் அதிகாரத்தோடு கூட மீன் பிடித்து கொண்டிருந்த மனிதர்களை தம்மை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாரை பின்பற்றினார்கள்? ஆண்டவரை பின்பற்றினார்கள். அவருடைய அழைப்பிலே அதிகாரம் உண்டு. வாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் கெஞ்சவில்லை. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொல்கிறார். உள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது, விடுதலை ஆக்கும் பொழுது, தயவு செய்து பார்வோன் இஸ்ரவேலை என்ன பண்ணிவிடு, விட்டுவிடு என்று சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை போக விடு என்று சொல்லுகிறார். போக விடு என்ற அந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை கீழ்ப்படியாத பார்வோனும் எய்த்து தேசமும் அங்கே பயங்கரமாய் தண்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பிலே அதிகாரம் உண்டு, அதை நாம் பார்க்கிறோம். அங்கே 18 வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 20 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்களை உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செப்பதேயுவை கூலியாட்களோட படகிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தேவனுடைய அழைப்பை பார்க்கிறோம், அங்கே செயலையும் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஆண்டவர் நம்மை திருடி விட்டார் என்றல்ல, அல்லது தேவன் நம்மை ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார் என்பதமல்ல. அவருடைய அழைப்பு அத்தனை அதிகாரம் உள்ளது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த காரியம், தேவனுடைய வார்த்தை அல்லது பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை எத்தனை அதிகாரம் உள்ளது என்பதை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது, என்னவா இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் இருப்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த மனுஷனை ஆண்டவர் அதற்றினார். 25 வசனத்தை பாருங்க, அவருடைய வார்த்தை எங்கே, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதற்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு போய்விட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். 27 வசனத்தை பாருங்கள், அங்கே ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இரண்டையும் சேர்த்தே தான் சொல்கிறார்கள், இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, அவர் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அதுவும் என்ன பண்ணுகிறது, கீழ்படுகிறது. பாருங்களேன், அவருடைய உபதேசம் ஆச்சரியமானது என்று சொல்லுவாங்க. அங்கே பார்க்கும்போது அவர் மற்றவர்களைப் போல பேசாமல் அவர் வித்தியாசமாக அவர் பேசுகிறார் என்று சொல்லி அங்கே ஆச்சரியப்படுகிறார். 22 வசனத்தில் அது வருகிறது, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். போதகம், அவருடைய வார்த்தை, அங்கே பிசாசு விரட்டப்படுகிறது. அதன் பின்பதாய வாசிக்கும் பொழுது இந்த வாரத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். தேவனுடைய அதிகாரம் மனிதனுடைய வியாதிகளின் மேலும் இருக்கிறது. வியாதிகளின் மேலே அவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை பார்க்கிறோம். அழைப்பை பற்றி பார்க்கிறோம், போதகத்தை பற்றி பார்க்கிறோம், அவருடைய பிசாசின் மேலே உள்ள அதிகாரத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய அதிகாரம் இந்த உலகத்தில் உள்ள வியாதிகளின் மேலும் உண்டு. 28 வசனத்தை முதலாவதாக சில காரியங்களை சொல்லி நான் பின்பதாக நான் பார்க்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. எது முதல், அதுக்கு முன்பதாக என்ன நிகழ்ச்சி நடந்தது? மார்க் முதலாவது அதிகாரம் 26-27 அசுத்தாவி அங்கே சுகமான் விலகி அந்த மனிதன் சுகப்படுகிறான். இது எந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி? ஜப ஆலயத்திலே வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றமடைந்தபடினாலே அவருடைய கீர்த்தி என்ன ஆயிற்று?
பரம்பியது. ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. பிசாசு என்று சொன்னோடனே நம்ம தலைவிரித்து போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறதை பற்றி நினைக்க வேண்டாம். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், பிசாசு அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். எங்கே எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் யாரிடத்துல எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்றாக தெரியும். மனிதனை பிசாசு ஆட்கொள்ளுகிறவனாயிருக்கிறான், அடிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அந்த மனுஷன் மேலே அவன் ஆதிக்கம் செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் எங்கே தான் இருந்தான்? ஆலயத்துக்குள்ளே. எதற்காக தான் வந்திருந்தான்? சுகமாவதற்காக வந்தான், வேத வசனத்தை கேட்பதற்காக வந்தான். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று பேசுகிறார், வேத வசனத்தை கேட்கிறான். அவனும் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எதனாலே ஆட்கொள்ளப்பட்டது? பிசாசுனாலே ஆட்கொள்ளப்பட்டதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில அது சாத்தியமா? ஒருவேளை நம்மை பிசாசு பொசஸ் பண்ணுவதற்கு, அதான் நமக்குள்ளே வந்து குடிகொள்வதற்கு முடியாமல் இருக்கலாம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில கேள்விப்படும் பொழுது அதிர்ச்சியா இருக்குது. நல்ல விசுவாசிங்க, ஆனா என்ன பிடிச்சிருச்சு? பிசாசு பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வேதாந்தத்தின் அடிப்படையில் விளக்கமே சொல்ல முடியல. அதாவது ஈ கென்னடா இரும்பு பற்றையில வேலைன்னு சொல்லுவாங்க. ஈ வந்து இரும்பு பற்றையில இருக்காது. ஏன் சொன்னா அங்க அடிக்கிற அடியில அந்த சத்தத்துல அந்த ஈ அந்த பக்கமே வர முடியாது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு என்ன வேலை? அப்ப அங்க யார் இல்லைன்னு அர்த்தம்? ஆண்டவர் ஊமை சொல்லியிருக்கிறாரா வேதாந்தத்தில் ஏதாவது ஒரு ஊமை? ஒரு ஊமை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து அசுத்தாவி என்ன பண்ணுச்சு? விரட்டப்பட்டது. அந்த அசுத்தாவி வெளியே போயிடுச்சு. அந்த அசுத்தாவி வெளியே போய் போய் சுற்றி சுற்றி பார்த்து தங்குறதுக்கு இடமே கிடைக்கவில்லையா? சரி என்னடா பண்ணுறது, உட்கார்றதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு பழைய இடத்தையே போய் பார்ப்போமேன்னு சொல்லி மிதம் வந்துச்சு. அங்கே வந்து அந்த இடம் எப்படி இருந்துச்சா? சுத்தமாக கூட்டி ஜோடிச்சு காலியாக இருந்துச்சு. உடனே வேதம் சொல்கிறது, ஆண்டு சொல்கிறா, அது திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத ஏழு பிசாசுல கூட்டிட்டு வந்து மொத்தமா குடியேறிச்சாங்க. அப்ப ஆண்டு சொல்கிறார், அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாயிற்று. ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் என்பது உண்மைதான். விடுதலையான மனிதன் தேவனுடைய காரியத்தினாலே நிரப்பப்படாத பட்சத்துல யாருக்கு அங்க இடம் உண்டு? பிசாசு. சரியா? பிசாசு வேற, வியாதிகள் வேற. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு வித்தியாசமாவே ஆண்டு அங்கே பகுதியிலே சொல்லுகிறார். பிசாசு பிடித்தல் வேறே, சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தின் வியாதிகள் வேறே. சில நேரத்தில் பிசாசினாலேயே வியாதிகளும் ஏற்படுகிறது. வியாதிகளும் பலவீனங்கள் ஏற்படுகிறது, நம்ம அதை அறிந்திருக்கிறோம். இரண்டுக்கே சில நேரத்தில் வித்தியாசப்படுத்த முடியாத சூழ்நிலை. என்ன சொன்னால் நமக்கு எல்லாமே தெரியாது. அதனால ஏது இது உண்மையாகவே பிசாசு தானா, இது சரீர பலவீனமா என்பதை நம்மளே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பிசாசு பலவீனங்களையும் கொண்டு வருகிறான். ஆனால் எல்லா பலவீனமும் பிசாசினால் கொண்டு வரப்பட்டவைகள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா நிதானிக்க வேண்டும். சரி, பிசாசு அங்கே மனிதனை அடிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? ஏதோ வேறொன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமையாக இல்லை என்று சொன்னால் யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பிசாசுக்கு. ஒருவேளை நான் எனக்கு தாங்க அடிமை அப்படின்னு சொன்னா அதாங்க அவனுடைய தந்திரமே. பிசாசு உங்களை ஆண்டவருக்கு அடிமை ஆகாதபடிக்கு அவன் வேறொன்றுக்கு நம்ம என்ன பண்ணுகிறான்? அடிமை ஆக்குகிறான். அதனாலே எதற்கும் அடிமைப்பட கூடாது. எல்லா ஆண்டவருக்கு மாத்திரமே நம்ம அடிமைப்பட்டவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அடிமைப்பட்டு போன மனிதர்களை விடுதலை ஆக்குகிறார் யாரு? அதிகாரமுள்ள இந்த ஆண்டவர். அவருடைய வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க 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 நம் முழுமையான விடுதலையை அனுபவிக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் யோசிச்சு பாருங்களேன், அடிமையின் தேசத்தில் இருந்தாங்க. எந்த தேசம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? விடுதலையின் தேசம், சுதந்திரமான ஒரு தேசம். அடிமையின் தேசம், சுதந்திரமான தேசம். எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க அந்த சுதந்திரமான தேசத்துக்கு? ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தாங்க. அதாவது அங்கேருந்து புறப்பட்டவர்களே ரெண்டு பேர் மாத்திரமே இந்த சுதந்திரத்தின் தேசத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? வழியிலே அழிந்து போனாங்க. விடுதலையானார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எல்லாரும் இங்க வந்து சேரவில்லை, விடுதலையின் தேசத்துக்கு வந்து சேரவில்லை. அநேகரை ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்பது உண்மைதான்.
எல்லாரும் முழுமையான அந்த விடுதலையின் சுதந்திரத்தை என்ன பண்ணுறது இல்லை, அனுபவிப்பது கிடையாது. காரணம் என்ன? தேவனை விசுவாசிப்பது கிடையாது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதில்லை இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், என்னை 10 முறை கோபப்படுத்தினார்கள், என்னை பரீட்சித்து பார்த்தார்கள், நான் சொன்னதை அவங்க நம்பல, நான் சொன்னது கீழ்ப்படியவில்லைன்னு சொல்லி அவர்களை சாடுகிறா. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, வனாந்திரத்தில் எல்லாரும் என்ன பண்ணிருவீங்க, மடிஞ்சு போயிருவீங்க. நான் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டார். யோசேப்பும் காலேபும் மாத்திரம் தான் அங்கே வந்தார்கள். அவர் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள். விடுதலை உண்மையா? ஆம், விடுதலை உண்மைதான். ஆனால் ஏன்யா நிறைய பேர் இன்றைக்கு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? என்னங்க கிறிஸ்தவங்கன்னு பேசுறீங்க, வாய்க்கிலேயே பேசுறீங்க, ஆனால் என்ன இல்லை, பைபிளில் சொன்னப்பட்டபடி வாழவில்லையே என்று சொல்லுகிறார்கள். நன்றாய் படித்த மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை கூட அருமையான வாழ்க்கையா இருக்கிறது, ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் எதை யாரை தேடுகிறார்கள்? வேதாகமம் பேசுகிற கிறிஸ்தவர்களை தேடுகிறார்கள். ஆனால் அவருடைய வேதாகம் பேசுகிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியவில்லை. அநேக மனிதர்கள் பலவிதமான காரணங்களில் அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை விடுதலைக்காக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த விடுதலை எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும் பொழுது. எவ்வளவு வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிறு சிறு காரியங்களில் இருந்து கூட தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சிறு சிறு கோபங்கள், சிறு சிறு காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கோபங்கள் வராது என்று சொல்லவில்லை, ஆனால் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் வேதனைப்படுகிறோம், ஆண்டவரே நான் இதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், இந்த சிறு காரியங்களிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், நான் உம்மை போலே மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். அற்புதமான விடுதலையை இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும். தேவனை தான் எதிர்பார்க்கிறார். அந்த கீர்த்தி பரவின பொழுது, ஒரு மனிதன் மாற்றப்பட்ட பொழுது என்ன உண்டாயிச்சு, எல்லாருக்கும் அது என்ன ஆயிடுச்சு, பரம்பிற்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொன்னால் அதுதான் அங்கே நடக்கிற ஒரு காரியம். அநேக ஜனங்கள் இதை காண முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முன்பதாக மகா மோசமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருந்தால் நீங்க தாங்க அற்புதமான ஒரு சாட்சியாக மாற முடியும். இந்த பகுதியில் நாம் வாசிக்க போறோம், அதிகமாக அந்த பகுதியை இன்றைக்கு படித்து விடலாம் என்று சொல்லி நம்புகிறேன். குஷ்ரோகியாக இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த வாழ்க்கையை பற்றி பின்னதாக நாம் படிக்கலாம். சரி, நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றமானது அநேக ஜனங்களை அங்கே ஆண்டிடத்திலே கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கும். 29வது வசனத்துக்கெல்லாம் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிற அந்த பகுதி. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரியா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். யாக்கோபும் யோவான்லாம் யாரு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன பண்ணினார், என் பின்னே வாருகள் என்று சொல்லி அழைத்தா. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி வந்தாச்சு. இப்ப யாக்கோபு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், யார் வீட்டுக்கு வருகிறார்கள், சீமோன் அந்திரியா வீட்டுக்கு வராங்க. சரியா, சீமோன் அந்திரியாவும் அண்ணன் தம்பி, அப்ப அவங்க வீட்டுக்கு வருகிறார்கள் எல்லாரும் சேர்ந்து. எங்க இருந்து வருகிறார்கள்? இப்பதான் ஜெபாலயத்தில் இருந்தாங்க, ஜெபாலயத்தை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருகிறார்கள். 30வது வசனம், அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால். அந்த ஒரு வீட்டுக்கு வந்த பொழுது அங்க வீட்டில இருந்த ஒரு பிரச்சனை இங்க இருக்கிறது. இந்த மாமியார் சுகவீனமாய் இருக்கிறார்கள், காய்ச்சலாக இருக்கிறார்கள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறான், நம்முடைய குடும்பத்திலே காரியங்களை கவனிக்கிறார். ஆம், தேவாலயத்திலே அவர் காரியத்தை கவனித்தார். ஒருவேளை அந்த மனுஷனை பத்தி யாருமே சொல்லல, ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். ஒரு மனுஷன் அங்கே பிசாசின் பிடியிலே இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அங்கே சுகப்படுத்துகிறார். இங்கே தம்முடைய தம்மை பின்பற்ற ஆரம்பித்தப்பட்ட சீஷனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வரும் பொழுது அங்கே அந்த மாமியார் சுகவீனமாயிருக்கிறார்கள். அதை குறித்து அவர்கள் இயேசுவுக்கு சொன்னார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்பதை பாருங்க. 31வது வசனம், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் அங்கே செயல்படுகிறாரா? ஆம், செயல்படுகிறார். ஆலயத்திலே செயல்படுகிறார், நம்முடைய வீட்டின் காரியங்களிலே செயல்படுகிறார். அதை குறித்து நாம் ஆண்ட இடத்திலே பேச வேண்டுமா? ஆம், பேச வேணுங்க. அதான் அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் உடனே எப்படி செயல்படுறாரு பாருங்களேன். என்னப்பா இதெல்லாம் பெரிய காரியமா, நான் சுகப்படுத்தினா சொல்லல,
31 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கிட்ட போகிறார், அவள் கையை பிடிக்கிறார், அவளை தூக்கிவிட்டார். ஒன்றுமே பேசினதாகவே சொல்லப்படல, தூக்கி தான் விடுகிறார். ஆண்டவர் நம்மை எழுப்புகிற தேவன். நம்முடைய நம்மால் எழுந்திருக்க முடியாத நிலைமையில், எதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்மை வெளியே கொண்டு வருகிற ஒரு தெய்வனாக இருக்கு. நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளிலே அவராலே செயல்பட முடியும். எதை நம்மால் செய்ய முடியவில்லையோ அதை அவர் செய்கிறார். சிறு காரியமாயிருக்கலாம், பெரிய காரியங்களாயிருக்கலாம், ஆனால் நாம் அவரிடத்தில் அதை சொல்ல வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். நான் அநேகர் இடத்துல நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற காரணம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுக்குறோம், ஆனால் யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே யார் கேட்கணும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் யார் உண்மையாகவே கேட்கணும்? யாருக்கு வேணுமோ அவங்க கேட்கணும். நிறைய உதாரணம் இருக்கிறது வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா, 38 வருஷமா ஒரு மனிதன் வியாதியாகி கிடக்கிறான். எங்கே கிடந்தான்? பெதஸ்தா குளத்தின் அருகில இல்லையா? அங்கதான் எல்லாரும் வியாதியஸ்தரும் சோமாயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்து கிடக்கிறான்னா எதுக்காக வந்து கிடக்கிறான்? சோமாவதுக்கு தான் கிடக்கிறான். ஆனா அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் போய் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் வாயிலிருந்து வார்த்தை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இது என்ன மடத்தனமான கேள்வியா இருக்கு? நம்ம பக்கத்துல இருந்துன்னா சொல்லியிருப்போம், நான் நல்ல வேலை சீசர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு இடத்துல இப்படிதான் நிறைய பேர் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இடிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஆண்டவர் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இதுக்கு இத்தனை பேர் இடிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களை தொட்டது யாருன்னு கேட்கறீங்க? என்ன அறிவு? நல்லவேளை அந்த வார்த்தை யூஸ் பண்ணல. நம்மனா மனசுக்குள்ள தானே வந்திருக்கோம், இதெல்லாம் கேள்வியா? இது என்ன பெருசா கேள்வி கேட்கறீங்கன்ட்டு. ஆனா ஆண்டவர் தெரியுங்க, நிறைய பேர் தொட்டாங்க, காரணம் இல்லாமல் தொட்டார்கள். நிறைய பேர் இடிச்சிட்டு போனாங்க, எதையும் யோசிக்காமல் செய்தார்கள். ஆனால் ஒரு பெண் மாத்திரம் நோக்கத்தோடு கூட தொடுகிறாள், எதிர்பார்ப்போடு கூட தொடுகிறாள், எனக்கு அது வேண்டும் என்று தொடுகிறாள், ஆண்டவரை எனக்கு தாரும் என்று தொடுகிறாள், என் வேதனை நீங்க வேண்டும் என்று தொடுகிறாள். அதை பார்த்தாரா பார்க்கலையா? அந்த ஒரு பெண்ணுடைய அவ பிடிச்சி இழுத்திருக்கலாம் மாட்டா ஆண்டவரை, ஏன்னா யாருக்கும் தெரியாமல் தொட வேண்டும் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால்தான் வேதம் சொல்லுகிறது. அதை ஆண்டவர் அறிந்தாரா? அறிந்தாருங்க. உங்க நிலைமை ஆண்டவர் அறிகிறார், உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிகிறார். இன்றைக்கு நாங்கள் சங்கீதம் படிக்க போகிறோம், அதில் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 33 எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 33 ரொம்ப அழகான ஒரு வசனம் வருகிறது. இன்றைக்கு நேற்றைய தினத்தில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது அதை கவனித்தேன். 33:13 வாசிக்கிறேன் பாருங்கள். கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, தாம் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். என்ன அந்த வித்தியாசம் தெரியல எனக்கு. காண்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். சும்மா பார்க்கறது காண்கிறது, கண்ணோக்கமாயிருக்கிறான்னு சொன்னா கவனமாய் பார்ப்பது போல் இருக்கிறது எனக்கு. 15 பாருங்கள், அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இப்ப அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஆழமாய் போகிறது. காண்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார், கவனிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாராங்க உங்க நிலைமையை. ஆண்டவர் காண்கிறாரா? ஆம், காண்கிறார். ஒருவேளை சீமோன் அங்க ஜபாலயத்தில் இருக்கும் பொழுதே கூப்பிடல, எங்க வீட்டில் சோமம் இல்லாமல் இருக்கிறாங்க, தயவுசெய்து வந்துட்டு போங்களேன்னு எல்லாம் கேட்கல. ஆண்டவரே தான் அங்கே போகிறார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அங்கே ஒரு தேவை இருக்கிறது என்பதை. அங்கே அவர் போன உடனே சொல்லுகிறார்கள், இந்த தேவை இங்கே இருக்கிறது ஆண்டவரே. உடனடியாக ஆண்டவர் எதுவுமே பேசவில்லை, கிட்டே போகிறார், தொடுகிறார், தூக்கி விடுகிறார். இந்த தொடுதல் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்க. இதை நான் மீண்டும் 41 வசனத்தை பாருங்க. அடுத்த ஒரு அற்புதத்திலும் ஆண்டவர் அதை செய்கிறார் பாருங்க. 41 வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எங்க தொடணும்? அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக தாங்க. இதை பற்றி யோசிக்கும் பொழுது, இந்த மனுஷனை தாம் அவனுடைய மனைவி கூட தொட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். நீ சொன்ன அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, அவனை பட்டணத்தை விட்டு தூரமாக தள்ளிட்டாங்க.
பட்டணத்தை வெளியே இருக்கிறான். அவன் மனைவி கூட தொட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும். பிள்ளைகள் தூரத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பட்டணத்தின் மக்கள் அவன் பக்கத்தில் வந்தான கல்லறிவார்கள். அவன் யாரையாவது பார்த்து விட்டால் அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லி கத்த வேண்டும், சத்தம் போடணும் சொன்னால் கல்லறிந்து விடுவார்கள். அவனை யாருமே தொட்டது கிடையாதுங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணினார்? தொட்டார். ஏன் சொன்னால் அவர் அவனை நேசிக்கிறார். அவனுடைய அசுத்தம் அவருக்கு பெரிதல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா சாமியை யாராவது தொடக்கூடாதுன்னு தொட்டுட்டா சாமி என்ன ஆயிரும்? தீட்டாயிரும். நம்ம சாமி தீட்டாகாது. தீட்டா இருக்கிறவன் என்னாகும்? சுத்தமாகி விடுவான். நம்முடைய ஆண்டவர் தீட்டான இந்த உலகத்துக்கு தான் வந்தார். தீட்டான மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். தீட்டானவர்களை அவர் தொட்டார். எதற்காக? சுத்தப்படுத்தும்படியாக. இந்த மனுஷனுடைய ஒரு நிலைமை, அவனை ஆண்டவர் தொட்டனே, அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய மனுஷன் பிரதமர் இங்க வந்து, அல்லது கிளின்டனோ இப்ப இருக்கிற ஒபாமாவோ வந்து உங்க கையை மட்டும் பிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? ஆயிரம் பேர் நம்ம கையை பிடிச்சிருக்கலாம், ஆனா அவர் நம்ம கையை பிடிச்சா எப்படி இருக்கும்? அந்த உணர்வுகள் இல்லையா? தீமாதி தேவன் வருகிறார். மகளே எந்திரு, மகளே எழுந்துருன்னு சொல்லியிருக்கலாம். எந்திரிச்சிருப்பாங்க. நீ சுகமாக போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சந்தோஷமா போய் இருப்பான். ஒரு குறை கூட சொல்லியிருக்க மாட்டான். ஏன் என்ன தொடலையா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஒரு மனுஷன் தொடலன்னு சொல்லி கோவப்பட்டான் தெரியுமா? யார் தெரியுமா? அது நாகமான். நாகமான் சுகமாகுவதற்காக வந்தான். அந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தலன்னு சொல்லி ரொம்ப கோபம். என்ன சொன்னா, தொடுதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப ஆண்டவர் நேசிக்கிறார், அவனை கனப்படுத்துகிறார், மதிக்கிறார் என்பதான் பொருள். அதான் இந்த மாமியார் இங்கே தொட்டு கைப்படி தூக்கி விட்டார். ஜுரம் அவளை விட்டு உடனே நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 31 வசனத்தில் வாசிக்கிறோம். எதற்காக நம்மை சுகப்படுத்துகிறார் நினைக்கிறீங்க? நீங்க இருந்த நிலைமையிலே உங்களை விட்டுருக்கலாமே ஆண்டவர். நீங்கள் ஒன்றும் தேடி போகவில்லை, அவர் தான் உங்களை தேடி வந்தார். உங்களுக்கே தெரியாதவரை தேடி அவர் உங்களை தேடி வந்தார் சொல்லி. அவர் உங்களை தேடி வந்ததுனால தான் நீங்கள் சுகமானீர்கள், எழுந்தீர்கள். எதற்காக உங்களை சுகப்படுத்தினார் ஆண்டவர்? வியாதியை சொல்லவில்லை. என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிற அந்த நிலைமையை சொல்கிறேன். நம்முடைய பழைய நிலைமையிலே நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்கேயோ அழிந்து போயிருப்போமே, ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாமே. நம்முடைய வாழ்க்கையை அவர் தொட்டது காரணம் அவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்பதுதான். பாருங்களேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டு பேர் அழைத்தார் ஆண்டவர். நான்கு பேர் அழைத்தார் இல்லையா? நான்கு பேர், அவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? பேசு பாருங்களேன். மீன் பிடிக்க வச்சாரா? படகு கொடுத்தாரா? வலை கொடுத்தாரா? ஒண்ணுமே செய்யல. ஆனா என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். பின்பற்றி வந்துட்டாங்க பாருங்களேன். ஆனா இந்த பெண்ணை ஆண்டவர் என்ன பண்ணினார்? எழுப்பி விட்டார். அவளை வந்து என்ன பண்ணுகிறா? அழைக்கவே இல்லை அவளை. ஆண்டவர் அழைச்சார் அந்த இடத்துல, எனக்கு உதவி செய், எனக்கு வேலை செய் அப்படி சொன்னாரா? சொல்லவில்லை. இயற்கையான ஒரு காரியம், அவள் எழுந்தால் அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா? அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சிருக்கிறா நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்க அவருக்கு? நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆலயத்துக்கு வருவதே கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது அவங்களுக்கு. அப்ப நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாயிருக்கிற என்பதை பாருங்கள். முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் மோசமாகிவிட வேண்டாம். நான் பயமுறுத்தல, ஆனால் எச்சரிக்கிறேன். என்ன சொன்னா, ஒருவேளை நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லாவே இருந்து ஆண்டுக்காக இருந்து இப்ப இருக்கிற மாதிரியே இருந்து நீங்க கண்ண முடியலாம். ஆனா உங்கள் சந்ததி எங்கே போகும்? நீங்களே பாதிதான் கத்தரை பின்பற்றினால் உங்கள் சந்ததி யாரை பின்பற்றும்? அச்சமாய் இருக்கிறது. நம்ம நல்லவங்களா வாழ்ந்தே கவனமா பிள்ளைய வளர்த்தே பிள்ளைங்க தவறி போகும் என்று சொன்னால், நீங்கள் கவலீனமாய் வாழ்ந்தா உங்கள் பிள்ளைகள் எங்கே போகும்? பயப்பட வேண்டும், கொலை நடுங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த அந்த விளக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான். அதை விட துக்கமான காரியம் இந்த விளக்கத்தில் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னான், உலகம் முழுவதையும் ஒரு நாதாயப்படுத்தினால் இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால் அவனுக்கு லாபம் என்ன? பிள்ளைகளுக்காக தானே வாழ்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதானே பெற்றோருடைய ஆசை. ஆனால் அந்த பிள்ளைகள் நம் கண் காண அவள் கத்தரை விட்டு விலகுவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறவாமல் இருந்திருந்தாலே நலமாயிருக்குமே. அச்சப்படுகிறோமா? கத்தரை செய்வியுங்கள்.
அவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். இந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் கேட்கவில்லை, சிலரை கூப்பிட்டார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி. அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் எதுவும் செய்ததாகவே தெரியவில்லை. பின்பதாக இதே பேதுரு தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அது வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கல? அவன் தாங்க ஆண்டவருக்கு தியாகம் பண்ணியிருக்கிறான், கர்த்தரை பின்பற்றினான். ஆனா ஆண்டு சொல்கிறார், நீ பிட்டாயா நூறு அத்தனை அவனுக்கு கிடைக்கும். ஆனால் நன்மையை பெற்ற அநேக மனிதர்கள் நன்றி கூட சொல்லாமல் போன சரித்திரம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10 குஷ்ரோகிகள் வந்தார்கள், ஒருவன் தான் திரும்பி வந்து சுகம் பெற்ற, 10 பேர் சுகம் பெற்றார்கள், ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து நன்றி செலுத்தினான். அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எப்படி இருந்தோம்? ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருந்திருந்தா நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும்? எங்கே போயிருப்போம்? ஒருவேளை உலகத்தில் நல்லா கூட இருந்திருக்கலாங்க. உலகத்தை பத்தி நான் பேசவில்லை, ஆனால் உடைய வாழ்க்கையில எங்கே போயிருப்போம், எந்த நிலைமையிலே நாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மீட்டபடியினால் இன்னைக்கு எழுந்திருக்கிறோம். இந்த பெண்ணானவள் எழுந்தார். கர்த்தருக்கு மட்டும் இல்லைங்க, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இது இயற்கையான ஒரு காரியங்க, நம்ம எழுப்பினவருக்கு பணிவிடை செய்தார். 32 வசனத்துக்கு வரலாம். இது பொதுவான ஒரு காரியம், அதாவது வெளியிலே சமுதாயத்தில் ஆண்டவர் செய்த காரியம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதம். இது வெளியிலே சமுதாயத்தில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம். எல்லாம் கேள்விப்பட்டாங்க, ஆண்டிடத்திலே வந்தாங்க, ஆண்டவர் எல்லாரும் சுகப்படுத்தினாரா? சுகப்படுத்தினார். நேற்று ராத்திரியில் கூட, நேற்று தினத்தில் சகோதரிகள் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்போனீங்களா? யார் ட்ராக்ட் கொடுத்ததுன்னு சொல்லி தெரியவில்லை. நேற்று ராத்திரியில் ஒருவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி, ஐயா என் மனைவிக்கு சுகம் இல்லை, உங்கள் தாழ் பிரதி கிடைச்சது, எனக்காக ஜெபம் பண்ணும் அப்படி சொன்னார். கன்னிமேரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்க பேர், பார்த்தீங்களா? சரி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து இந்து பேர் தான், மனைவி பேர் கன்னிமேரி போல. எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னான். ஆண்டு சோகப்படுத்துகிறாரோ சோகப்படுத்தலையா? ஏசாமிகிட்ட வந்தால் தான் சோகப்படுத்துறது இல்லை, தான் வரவங்க எல்லாருக்கும் ஆண்டு என்ன பண்ணுகிறார்? சுகப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் வெளியே போய் கேட்டிங்கன்னா ஏசாமி நல்லவராங்க, ஆமாங்க, அவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு அருமையாக கொடுக்குறாரு. இந்த வியாழக்கிழமை உடுமலைப்பேட்டையில் 5 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு சாயங்காலத்தில் அந்த குடும்பத்தினுடைய வீட்டில், ஒரே வீட்டிலேருந்து 4 பேர், தகப்பன் தாய் மகன் மருமகள், ஒரே நேரத்தில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பக்கா ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவங்ககிட்ட கேட்டு, நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தீங்க அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ரொம்ப சின்ன, ரொம்ப அநேக வருடத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை பிடிச்சிட்டேன் அப்படி சொன்னாங்க. இவங்களோட தொடர்பு ஏற்பட்டது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆனால் அதற்கு முன்னாடியே நான் ஆண்டவரை பிடித்து விட்டேன். அதனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் என் மேலே கோவப்படுவாங்க, உங்கள் அம்மா விலகி போகிறாங்கன்னு சொல்லி திட்டினவங்கலாம் உண்டு. என்னுடைய ஒரு மகள் இறந்து போனால் இன்னொரு மகளுடைய நிலைமை மோசமான பொழுது, இல்லை மகனுடைய நிலைமை மோசமான பொழுது நான் ஆண்டவரிடத்தில் போய் தான் அழுதேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போனாங்க, ஜோம் பண்ணிட்டு போனாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் கோயம்புத்தூரில் போய் ஆஸ்பத்திரியில் நான் என் பிள்ளையை கவனித்து கொண்டு வந்த பொழுது அநேகர் வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க. என் பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. அன்றைக்கே மனசில் என்ன பண்ணிட்டேன், தீர்மானம் எடுத்து விட்டேன். சகோதரிகள், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அதாவது பலனை பார்க்க முடியலன்னு சொல்லி கவலையே படாதீங்க. ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே தான் இருக்கு. அவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஆலயத்தில் செய்கிறார், ஒரு தன்னை பின்பற்றுகிற மனுஷனுடைய வீட்டிலே செய்கிறார். இங்க பாத்தீங்கன்னா உடனே சாயங்காலம் எங்க போயிட்டார், வெளியே போகிறார். அநேக மக்கள் வந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்த வேதனைகளை என்ன பண்ணுகிறாங்க பாத்தீங்கன்னா, 34 வசனத்துல பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதான் பாக்குறோம், இந்த உலகத்துல எத்தனை பேர் எவ்வளவு பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க.
யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யத்தான் செய்கிறார். அந்த மாதிரி சொன்னாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததுனால அன்றைக்கே நான் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன். ஆனால் எனக்கு தெளிவு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சகோதரர் டபிள்யூ இம்மானுவேல், அவங்க தான் உடம்புலைப்பேட்டையில் உங்களுடைய ஊழியக்காரராக இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்பன்னு சொன்னால், அவங்களுடைய பேத்திக்கு சுகம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க வீட்டில், மகளுடைய மகளுக்கு பேத்திக்கு சுகம் இல்லாமல் உட்கார்ந்தப்ப இவங்க ரெண்டு பேரும் வீடு வீடாக போனவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வரலாமா ஐயா, வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். முன்பின் பார்த்ததே கிடையாது, ஆண்டவரே இங்கே கொண்டு போயிருக்கிறார். இன்னொரு ஊழியக்காரன் சேர்ந்து அவங்க போயிருந்திருக்காங்க, போனப்ப ஜோம் பண்ணியிருக்காங்க, அந்த மகள் சுகமாயிட்டா. அதோட அந்த முழு குடும்பமும் எல்லா படங்களையும் எடுத்து போட்டாங்க. எல்லாம் வசனமாக தான் இருக்கு அந்த வீட்டில். முழுமையாக ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், என் மகளுக்கு பெண்ணு பார்த்துட்டு இருந்தேன், கடுமையான ஒரு சூழ்நிலை, உறவினர்கள் எல்லாருமே எங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெண் எங்களுக்குள்ளே தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, கிறிஸ்தவ பெண்ணே பார்த்துருவோம், ஜாதியை பற்றி பிரச்சனை கிடையாது என்று சொல்லி முயற்சி எடுத்தேன். அதுக்குள்ளே என் தம்பி வந்து வேறு ஜாதியில் பெண் எடுத்துருவான் போலன்னு சொல்லி தாமகளையே கொடுக்க முன் வந்தான். இவன் கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்கன்னு தெரியும், அப்போ ஞான சொன்ன இருக்கல. ஆனால் அந்த பிள்ளையும் இவங்கிட்டையே வளர்ந்த பிள்ளை போல. அதனால் ஏசாமியை பற்றி நல்லா சொல்லியிருந்துருக்கிறாங்க. அவள் ஆண்டுக்குள்ளே வருவாள் என்பது இவங்களுக்கு திட்டமாக தெரிஞ்சதுனால 9வது முடித்த பிடிய பிள்ளை, சரியா, சட்டப்படி கல்யாணமே நடக்கக்கூடாது. 9வது இப்போ தான் 10th எழுத போகிறான், அந்த மார்ச் எழுத போகிறாங்க. அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டாங்க. இப்போ அவங்க குடும்பமாக இங்கே வந்தாச்சு. அந்த பிள்ளை அவ்வளோ உற்சாகமாக அழகாக வேதம் வாசிக்கிறது, பதில் சொல்லுகிறது, அருமையாக மக மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 4 பேர் அந்த குடும்பத்தில். எங்கே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? தேவங்க அவங்க வாழ்க்கையில் செய்த காரியங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் எல்லாமே வெளியிலே தெரிவது கிடையாது. பகுதியில் பாருங்கள், சாயங்காலம் 33 வசனத்தில், பட்டத்தார் எல்லாரும் வீட்டு வாசல் முன்பாக கூடி வந்தார்கள், எல்லா பிணியாட்களையும் அங்கே கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன். பிரதரன் சபையை சேர்ந்த ஜோசஃபும் அவங்க மனைவியும் திருச்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன், அவன் வந்து ஹாஸ்டலில் இருந்த ஆர்ஃபன் பையன். இப்போ அவனுக்கு நாய் கடித்ததுனாலே அவனை அந்த நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியாக அவனை எல்லா டெஸ்ட் 2-3 தடவை டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் ஆகி அவனை வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைக்க போகிறாங்க. இப்போ கடைசியாக அவன் அந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறாங்க, படுத்து கிடக்கிறான். இவங்க ஒரு இடத்துல நின்று அழுது இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா கிடையாது, ஆனால் அந்த ஹாஸ்டலில் இருந்த பையே. ஆனால் நின்று அழுதோடனே இன்னொரு டாக்டர் அந்த பக்கம், இவங்க ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்துட்டு என்னப்பான், இல்லை அங்கே கொண்டு போய் அடைச்சாச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அது நாய் கூண்டு தான் அது. அப்போ இவன் நாய் கிடச்சதுனால அவன் நாய் மாதிரி குலைச்சி அப்படியே செத்து போயிடுவான். அடைக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு வரலை. அப்போ நின்று அழுதுட்டு இருந்தவொடனே டாக்டர் மறுபடியும் கூப்பிட்டு போய், இன்றைக்கி ராத்திரி மட்டும் பெட்டில் இருக்கட்டும், ஏன்னா மற்றவங்களை யாரையாவது கடிச்சிட்டாங்கன்னா போச்சு, இந்த ராத்திரி மட்டும் பெட்டில் இருக்கட்டும் சொல்லி அனுமதி கொடுத்துருக்கா இவங்க அழுதுனால. அப்போ அந்த ராத்திரியில் அவங்க பெட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அவனை அடைக்கணும், சீக்கிரத்தில் செத்து போவான். அப்போ அந்த ராத்திரியில் இவங்க பக்கத்தில் நின்று ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஜோம் பண்ணிக்கொண்டே இருந்த பொழுது திடீர்னு கண்ணு முழிச்சு தண்ணி தாங்கன்னு கேட்டிருக்காங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவங்க தண்ணி குடிக்கவே மாட்டாங்க, தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. திடீர்னு தண்ணி வேணும்னு கேட்ட உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போனா சோகமாயிருச்சுன்னு சொல்லி அர்த்தம், தண்ணி குடிச்சிருக்கா, மறுபடியும் தூங்கிட்டான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னோடனே மறுபடியும் செக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் செக் பண்ண அந்த ரேபிஸ் இருந்த சிம்டமே இல்லை. யார் உங்களுக்கு சொன்னதுன்னு சொன்னால், பெரிய பெரிய டாக்டர்ஸ் 2 செக் பண்ணி 2 ரிப்போர்ட் இருக்குது, 2 அது கன்ஃபார்ம்ன்றது. இப்போ ஒன்றுமே இல்லை. உடனே சீஃப்ட்டு அனுப்பிட்டாங்க இந்த கேஸை. சீஃபுக்கு அனுப்பினோடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஜோம் பண்ணணும். யார்கிட்ட ஜோம் பண்ணீங்க? ஏசுபாட்டை ஜோம் பண்ணோம், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா ஹிந்து, அந்த டாக்டர் ஹிந்து, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் செய்வார். யார் செய்வா? உங்கள் ஏசப்பா செய்வார். தெரியுங்க, இந்த முழு உலகத்துக்கும் தெரியுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனே நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த உலகத்தின் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும்
கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசினவனும் இயேசுவை வெறுத்து அவனை சிலுவையிலே அறைந்த மனுஷனாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே அவன் வருவான் என்று சொன்னான். அவனுக்கு ஆண்டவர் அன்புக்கா பாராட்டுவாரா? பாராட்டுவார். இப்ப அற்புதமான ஒரு ஆண்டவர், ஆலயத்திலே அவர் கிரியை செய்கிறார், வீட்டிலே கிரியை செய்கிறார், சமுதாயத்திலே கிரியை செய்கிறார். அற்புதமாக அந்த காரியத்தை அவருடைய அதிகாரத்தின் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். 35வது வசனத்துக்கு வரலாம். 35வது வசனத்திலே அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு உணாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்பது ஒரு குறிப்பு அந்த இடையிலே வருகிறது. அவர் இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, ஆண்டவர் அநேக இடங்களிலே போய் ஜெபம் பண்ணுகிறார். ராத்திரி நேரத்தில் அதிகாலையில் எழுந்து ராமழுவும் ஜெபம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். சிலர் கேட்கிறாங்க, இயேசு சுவாமி தெய்வமானால் அவர் யார் இடத்துல ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி கேட்கிறாங்க. யார் இடத்துல ஜெபம் பண்ணினார்? பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணினார். அவர் ஏன் ஜெபம் பண்ணினார்? அவர் நம்முடைய பிரதிநிதியாக மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தபடினாலே நமக்கு மாதிரியை காண்பிக்கும்படியாக. இன்னொரு காரியம் சொல்கிறேன், யோவான் 17வது அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அப்படி சொல்கிறார். ஜெபம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? சும்மா ஆண்டரை இதை தாரும் அதை தாரும் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்பது மட்டும் ஜெபம் அல்ல. தேவனோடு கூட உள்ள உறவு தான் இது ஜெபம். ஆண்டவரோடு கூட உறவு கொள்கிற அந்த உறவு தான் ஜெபம். சரியா? அதாவது வேதத்திலே வாசிக்கிறோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருக்கிறோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், தேவன் சமூகத்திலே கிட்டி சேரும் சாக்கியமே நமக்கு இல்லை, அப்பா என்று சொல்லி கூப்பிட நமக்கு யார் இல்லை, தகப்பன் இல்லாத நிலைமையிலே அடிமையிலாக இருந்தோம் பிசாசுக்கு. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாரிடத்திலே வந்து விட்டோம்? பிதாவிடத்திலே வந்து சேர்ந்து விட்டோம். அவரோட உறவு கொள்ள வேண்டுமா வேணாமா? ராம் முழுவதும் அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும், பகல் முழுவதும் அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற மனுஷன் சொல்லல, என்ன சொல்லியிருக்கிறது? வேதத்தை தியானிக்கிற மனுஷன். தியானிக்கிறது என்று சொன்னா அதை குறித்து சிந்தித்தல், ஆண்டவரை தியானித்தல். சங்கீதம் 66 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பலமுறை எடுத்து காண்பித்திருக்கிறேன், நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 63 மன்னிக்கவும், சங்கீதம் 63 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 63:6, என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். தியானித்தல் சும்மா பயம் வந்தோடனே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறது இல்லை, சொப்பனம் வந்த உடனே பயந்து போய் ஆண்டவரே சொல்றது இல்லை. ஆனால் விழிக்கும் பொழுதே யாரை நினைக்கலாம்? ஆண்டவரை. நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் ஆண்டவரால் நினைக்க, அவரோடு கூட அந்த உறவு தாங்க அது. இன்னைக்கு தெய்வத்தை தேடி மனிதர்கள் ஓடுகிறார். கிறிஸ்தவர்களும் அப்படிதாங்க. ஏங்க சுகமாக்கும் கூட்டம்னு சொன்னோடனே கூட்டம் ஏங்க போடுது? இவங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும், ஆண்டவர் வேண்டாம். அதனால தான் பைபிள் ஸ்டடிக்கு ஆள் இல்லை. சரியா? இங்கே நடக்கிறத பற்றி சொல்லலை. சரியா? நிறைய பேர் இங்கே வரீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரை தேட இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்கிறார். தேவனை தேடுகிறவர்கள் இல்லை. நம்ம ஊரில் அப்படியா? லட்ச லட்சமான மக்கள் யாரை தேடி ஓடுறாங்க? தெய்வத்தை தேடி ஓடுகிறதாக நாம் காண்கிறோம். ஆனால் அவர்கள் எதை தேடலை? உண்மையாவே தெய்வத்தை தேடலை. தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிற லாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பணத்தையும் தேடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறது, தெய்வத்தை தேடவில்லை. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்கள் யாரை தேட வேண்டும்? அவர் கொடுக்கிறதை அல்ல, யாரை தேடணும்? அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிறதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் ஜெபங்க, அவரோடு கூட உறவு கொள்கிற ஒரு காரியம். இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார் போய்? யாரோடு கூட தொடர்பு கொண்டார்? அவர் இந்த பூமியில் இருக்கிறார், பிதாவோடு கூட தொடர்பு கொள்கிறார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுகிறார். தேவனோடு கூட தொடர்பு நமக்கு இருக்கிறதா? பயம் வந்தா மட்டும், தேவை வந்தா மட்டும் போனோம்னு சொன்னா மற்ற மக்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. அவர் அற்புதமான ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஜெபம் பண்ணி தான் பலன் பெற்றுக்கொண்டா நினைச்சிடாதீங்க. சரியா? அவர் யார்? தேவன். லாசர் கல்லறையில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஒரு காரியம் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். யோவான் 11வது அதிகாரத்தில், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போறேன், தயவுசெய்து யாரை எழுப்புங்க, லாசரை எழுப்பிருங்க. ஜெபம் பண்ணார் ஆண்டவர் இல்லை. 42வது வசனம்,
யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். செவி கொடுத்தபடி, செவி கொடுக்க போகிறபடினாலும் சொல்லல, செவி கொடும் சொல்லல, செவி கொடுத்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதையும் சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். எதுக்காக சொன்னாரு? அப்படி ஜோம் பண்ணதுனால தாங்க எழுப்பினாரா? யாருக்காக தான் சொன்னாரு? அந்த வார்த்தையை அவர் சொன்னதற்கு காரணம் என்னதான்? இந்த சுத்தி இருக்கிற மக்கள், நீர்தான் இந்த பூமியில் என்னை அனுப்பினீர் என்பதை விசுவாசிக்கும்படி நான் அதை சொன்ன. ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த பெண்ணை எப்படி எழுப்பினாரு? ஜோம் பண்ணவே இல்லை. வேற எங்கேயாவது இயேசுப்பா ஜோமன் இருக்கிறாரா? எச்சை துப்பி களிமண்ணை உருவாக்கி கண்களினை பூசி இருக்கிறார். வேற எங்கேயுமே அவர் ஜோமன்னதாகவே சொல்லப்படவே இல்லை. என்ன பண்ணாரு? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக பெண்ணை நீ எழுந்துரு, சிறு பெண்ணை நீ எழுந்துரு, அப்படிதான் சொன்னாரே ஒழிய ஜோம் பண்ணவே இல்லை. ஆனா அந்த ஒரு இடத்துலயே ஜோம் பண்ணினா எதற்காக? சுத்தி இருக்கிற மக்களுக்கு அது விளங்க வேண்டும் என்பதற்காக. சொன்னா ஜோம் பண்ணி தாங்க அவர் பலன் பெற்றுக் கொண்டாரா? கிடையவே கிடையாது. அவர் யார்? தெய்வம். அவர் தெய்வன், அவர் தான் எழுப்ப போகிறார். ஆனாலும் நம்முடைய பிரதிநிதியாக அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபடியினாலே யாரோடு கூட தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார்? பிதாவோடு கூட தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி சாப்பிடாம இருந்து அப்படியே அப்பதாங்க அப்படியே பெரிய காரியத்தை செய்யலாமா? அது உபவாசம் சொல் பண்றத கேள்வி பண்ணல, சரியா? உபவாசம் தேவை. ஆனால் உபவாசம் வந்து உண்ணாவிரதம் கிடையாது. உண்ணாவிரதம் இருந்து தான் மக்கள் எதை சாதிக்கிறாங்க? அரசாங்கத்துக்கிட்ட நிறைய காரியங்களை சாதிக்கிறாங்க. ஆனால் உபவாசம் உண்ணாவிரதம் கிடையாது. உபவாசம் நம்மை தாழ்த்துகிற ஒரு அடையாளம், அவ்வளவுதான். உபவாசம் இருந்து ஆண்டோட கேட்டு வாங்கிட்டேன் பிரதர்னா பிடிவாதம் பண்ணி வாங்கினீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப அழகு கிடையாது. சரியா, வாசிக்கலாமா? 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. சரியா, பார்த்தீங்கன்னா அவர் செடி, நாம் கொடிகள். கொடியானது எதில் நிலைச்சிருக்கணும்? கனி கொடுக்கிறதுக்கு. செடியில் ஒட்டி இருந்தால் தான் கனிக்கு வரும். அதே போல் ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அதிக மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஜபம் என்பது உறவு, அவரோடு கூட உள்ள ஐக்கியம். அப்ப அவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? உங்கள் மூலமாக என்ன பண்ணுகிறார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்ப தேவன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணது காரணம், அவருக்கு ஜெபம் பண்ண பயந்திருப்பாரு, நம்ம செய்யறது செய்ய முடியாம போயிடக்கூடாதே, வல்லமை குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அல்ல. அது தேவனோடு கூட அவர் வைத்துக்கொண்ட உறவு. 36வது வசனம், 36வது அதிகாரம் சீக்கிரம் முடிச்சிடறேன். 36வது வசனத்துக்கு வரும்பொழுது, சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். தேடி போறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டு எப்ப எழுந்திச்சிட்டாரு? அதிகாலையில இருட்டோட எழுந்து விட்டார். முடிச்சு பாக்குறாங்க, யாரை காணோம்? ஏசாமியை காணோம். உன்னை தேடி பின்னாடியே போறாங்க. 37, அவரை கண்டபோது உமை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார். மக்கள் என்ன பண்ணாங்க? காலையில் எங்க வந்துட்டாங்க? ஏசாமி தங்கின இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்துதான் யாரை எழுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிசீஷன் என்ன யாரும் தூங்கிட்டு இருக்கீங்க? ஏசாமி இங்கேயான்னு கேட்டப்பறதான் அவங்க முடிச்சு பாக்குறேன், யாரை காணோம்? ஏசாமியை காணோம். உடனே இவங்க பின்னாடியே தேடி போயிட்டாங்க. தேடி போனா ஏசாமி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாருமே தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். 38வது வசனம், அவர்களை நோக்கி அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்திற்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எதற்காக வந்தார் இந்த பூமிக்கு? வியாதியஸ்தர் எல்லாம் சோகப்படுத்துறதுக்காகவா? அற்புதம் செய்வதற்காகவா? இல்லை, அவர் எதற்காகத்தான் வந்தார்? என்ன ஆரம்பிச்சார்?
ஊழியத்தை என்ன ஆரம்பிச்சார், எப்படி ஆரம்பித்தார், பிரசங்கத்தில் தாங்க ஆரம்பித்தார். அவருடைய முக்கியமான வேலை பிரசங்கம். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, என்னை பின்பற்றி வாருங்கள், அவரை பின்பற்றும்படியாக, அவரை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே பாசிக்கும் போது அவர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார், அதான் அவருடைய வேலை. இன்னைக்கு ஏசாமி சுகமாக்க வந்தாரா? கிடையாதுங்க. எதற்காக சுகமாக்கினார்? அவர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக. அவர் ஜனங்களை நேசித்தபடியினாலே அந்த காரியத்தை அவர் செய்தார். ஆனால் அவர் சுகமாக்க வரவில்லை. அவருடைய முக்கியமான பணி என்னதான்? பிரசங்க பண்ணினார். சரியா? உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் சுகப்படுத்திட்டு அவருடைய வார்த்தையை மட்டும் நீங்க அறியாம போயிட்டா எங்க தான் போவீங்க? நரகத்துக்கு போவோம். சரியா? சுகம் முக்கியம் தாங்க. வேதனையிலிருந்து ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அதுக்காகவா இயேசு கிறிஸ்து? இல்லை. நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய வார்த்தையை கேட்காமல் போய்விடுகிறார்கள். இப்ப சுகம் கிடைத்தது, ஆனால் நரகத்துக்கு போக போகிறார்கள். ஒருவேளை நமக்கு சுகம் கிடைக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க போறீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். அதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார், அதற்காக தான் பூமியிலே வாழ்ந்தார், அதற்காக தான் சிலுவையிலே மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரியா? சிலுவைக்கு பின்பதாக அவர் நமக்கு கொடுத்த கட்டளை அதுதான், போய் பிரசங்கியுங்கள், போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சோமாக்குங்க ஆண்டு சொன்னாரா? இல்லைங்க. ஆண்டு சோமாக்கு விரும்பினா உங்கள் மூலமா என்ன பண்ணுவார்? சுகம் ஆக்குவார். இன்னைக்கு செய்கிறாரா செய்யலையா? ஆஸ்பத்திரிக்கு போறவங்க நீங்க ஜோம் பண்றீங்களா? ஆண்டர் பண்றாரா பண்ணலையா? சுகமாக்குறாரா ஆகலையா? ஆக்குகிறார். நிறைய காரியம் நடைபெறுகிறது, நம்ம அதை பத்தி பெருசா பேசுகிறது கிடையாது. சரியா? இன்னைக்கு ஆனா பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா இடத்துல எல்லாரும் சுகமாகிறது கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ பேர் போன மாதிரியே தான் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏசாமிட்ட வந்தவங்க ஒருத்தவங்க கூட சுகமாக ஆகாமல் போனதே கிடையாது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு செய்த காரியங்கள் இன்றைக்கு அவர் செய்கிறது இல்லை. ஏன் என்று சொன்னால் எழுதப்பட்ட வசனம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆயிற்று. ஆரம்ப நாட்களில் நடைபெற்ற அற்புதங்களே ஆண்டு என்றைக்கும் செய்வதில்லை. வேதாந்தத்தில் சரித்திரம் இருக்கிறது, முழு வேதாந்தத்தில் சில பீரியட்ல மட்டும்தான் ஆண்டு பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்கிறார். ஆனா இந்த நாட்களிலே தேவன் நம்மளுக்கு முழு வேதாகமத்தை கொடுத்தபடியினாலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறபடியினாலே அற்புதம் நிறைய நேரத்தில் செய்கிறது. ஒரு சாலை நடைபெறுகிறதுங்க இன்னைக்கும் ஆண்டு செய்கிறார். அங்கேயும் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? அங்கேயும் நிறைய பேர் யார்கிட்ட வந்துட்டா? ஆண்டுகிட்ட வந்துட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. வேத வசனம் அங்கே தெளிவாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அற்புதம் பெரிய அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு நம்மத்தில் அற்புதம் நடந்து கொண்டு தாங்க இருக்குங்க. சரியா? நடக்குதான் நடக்கலையா? உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டு செய்திருக்கிறார். நானே ஒரு அற்புதம், நீங்களும் ஒரு அற்புதம் தாங்க. சரியா? ஆண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாரா? மாற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை, அவருடைய அற்புதம் தான். நம்மை மனிதனாய் மாற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அப்படி செய்திருக்கிறார். God is doing miracle under my nose னு சொல்கிறார். மூக்கு கீழே ஏதாவது நடந்த ஒரு பரு இருந்தால் கூட பார்க்க முடியாது. சரியா? ஆண்டு எங்க தான் அற்புதம் செய்கிறார்? பார்க்க முடியாத நிலைமையில் அவர் என்ன பண்ணுகிறார்? அற்புதம் செய்கிறார். மூக்கு கீழே அற்புதம் செய்கிறாரா? பார்க்க முடியல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு என்ன பண்ணுகிறார்? அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அனுதனம். சரி, நான் முடித்து விடுகிறேன். நேராட்சி நம்ம 40 ஆசனத்திலிருந்து அடுத்த முறை பார்க்கலாம். ஏற்கனவே அதில் நான் பார்த்து விட்டோம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அடுத்த வாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அப்போ 39 ஆசனத்தை மட்டும் வாசித்து நான் முடித்து விடுகிறேன். கலிலியா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களிலும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஆனால் அற்புதம் செய்தாரா செய்யலையா? செய்தார். ஆனால் மெயின் அதுதான் பிரசங்கம். ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் யாருக்கும் செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அவரிடத்தில் வந்த ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவர் வெறுமையாக அனுப்புவது இல்லை. இன்றைக்கும் அதுதான் உண்மை, அன்றைக்கும் அதுதான் உண்மை. தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். தெய்வம் தாழ்ந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபசிவோம். தங்களை மூடலாம், தலைகளை தாழ்த்துவோம். ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அவருடைய அழைக்கிறார், அதிகாரத்தோடு கூட அழைக்கிறார். அவருடைய வார்த்தை
அதிகாரம் உள்ளது. ஆலயத்திலே பிசாசு பிடித்த மனுஷன் விடுதலை ஆக்கப்படுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது அவருடைய அதிகாரமுள்ள வார்த்தை. தம்மை பின்பற்றின மனிதனுடைய வீட்டிலே அவர் அற்புதம் செய்கிறார். பேதுருவின் மாமி சுகமாக்கப்படுகிறாள். ஆண்டவர் சமுதாயத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார். யாரும் அவரை அழைக்கவில்லை, அவரே தான் புறப்பட்டு போனார். அதே வேளையிலே அவர் இந்த பூமியிலே வந்ததின் நோக்கம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வந்தார். சுவிசேஷமாகவே வந்தார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனிக்கிறோமா? அதை பார்க்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? இப்படி அவரை விசுவாசியாது போவோம் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. உலகத்திலே நீங்கள் நன்றாய் இருக்கலாம், நன்றாய் படித்து விடலாம், நல்ல உத்தியோகத்துக்கு வந்து விடலாம், வசதியாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் உங்கள் ஆத்மா எங்கே போகும்? நீங்கள் அவரோடு கூட தொடர்பு வைக்காமல் போய்விடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரித்த பின்பு எங்கே போவீர்கள்? ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மை தேடி வந்தவரை நம் வாழ்க்கையின் எல்லையிலே ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நாம் முழுமையான விடுதலை பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், விடுதலையை முழுமையாக அனுபவிக்கிறீர்களா? அப்படி இல்லையே என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். முழுமையாக அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆக வேண்டும். உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நடிச்சிட்டுருக்குறோம். இதுங்களோடு கூட பேசுகிறதுக்காக நண்டித்தாப்பனே. இந்த பூமியிலே வந்து உடைய ஊழியத்தை ஆரம்பித்த நீர் எத்தனை விதமான காரியங்களை செய்கிறீர். எங்களோடு கூட இடைப்படுகிறீர். தனி மனுஷனோடு கூட இடைப்படுகிறீர். ஆலயத்திலே இடைப்படுகிறீர். சமுதாயத்திலே இடைப்படுகிறீர். கர்த்தாவே, இந்த பூமியிலே அலைந்து திரிந்து உடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர். கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் அப்படியே செய்கிறீர் என்பதை காண்கிறோம். நம்மை ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபை தார். இங்கே இருக்கிற நாங்கள் கூட நம்முடைய சுவிசேஷத்தினால், நம்முடைய வார்த்தையினாலே முழுமையான விடுதலையை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும். பேரளவிலே கிறிஸ்தவளாய், பேரளவிலே விசுவாசிகளாய் வாழ்ந்து நம்முடைய நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருவதில் பிள்ளைகளாக இல்லாமல் அன்று நம்முடைய விடுதலையை எங்கள் வாழ்க்கையிலே ஜனங்கள் காணத்தக்கதாக நாங்கள் உண்மையான கிறிஸ்தவளாய் வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆசீர்வதி வந்த தேவனுடைய பிள்ளைகளில் ஒவ்வொருவரின் பேர் பெறாக ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.